பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கின் மாதிரி இருக்கா இல்லையா நிறைய பேர் கேட்குறது எனக்கு கேட்குறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் என் பேச்சுக்கல இல்லைனா என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கிட்டத்தட்ட 2900 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோமே போடல, ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கீங்க. ஸோ அதுதான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட வச்சுது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேத்ஸ் டேக் லைட்டப் ஏ பிரெயின். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சூச்சர் கிட் இருக்குது. ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ண, சூச்சர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு ஒரு கிட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் அமேசான் மூலமாக வாங்கினேன். ஸோ எனக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சம்மந்தம் இருக்குது. ஸோ அது என்ன என்ன விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம்.
ஹே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பேசிக்ஸான திங்ஸ் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீடில் ஹோல்டர். ஸோ நம்ம ரிங் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் இந்த ஓட்டையில் வைக்கணும். அதுக்கப்புறம் தம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வைக்கணும். ஸோ இப்படி லாக்கை ரிலீஸ் பண்ணும், அதுக்கப்புறம் லாக் பண்ணலாம். ஸோ இதுதான். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆள்காட்டி விரல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி பிடிச்சிருக்கணும், சப்போர்ட்டுக்கு தான். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டூத் ஃபோர்செப்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் இருக்குது. உங்களுக்கு கேமராக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல் இருக்குது. ஸோ இந்த ஒரு பல் வந்து பார்த்தீங்கன்னா டீப் டிஷ்யூஸில் வச்சு இப்படி பிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். ஸோ இதுதான் ஸ்கின்னுனா இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். ஸோ ரெண்டு பல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பென் பிடிக்கிற மாதிரி தான். ஸோ இப்படி வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூச்சர் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் இன்டரப்டட் சூச்சர் தான் போட போகிறேன். ஆக்சுவலி நிறைய சூச்சர்ஸ் இருக்குது, ஆனால் இந்த டெக்னிக் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா இதான் ரொம்ப ஈஸியான டெக்னிக் கூட. ஸோ நான் கடைசியாக எப்போ சூச்சர் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனல் இயரில் போட்டேன். ஸோ நான் ஃபைனல் இயர் முடித்து கிராஜுவேட் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் கேமரா கான்ஷியஸாகவே இருக்கேன். ஸோ கரெக்டாக போடுறேன்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக போடலன்னா திட்டாதீங்க. ஸோ நம்ம காசி கரெக்டாக போட்டுருவேன். ஸோ ஞாபகம் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். சரி வாங்க, நம்ம வந்து சூச்சர் போடலாம்.
ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூச்சர் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் போட்டது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்டர்ப்ரெட் சூச்சர். ஸோ உங்களுக்கு தெரியுதான் தெரில, ஸோ தெரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் சிம்பிள் இன்டர்ப்ரெட் சூச்சர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சூச்சர் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கின் மாதிரி இருக்கா இல்லையா நிறைய பேர் கேட்குறது எனக்கு கேட்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கின் மாதிரிலாம் இல்லை, ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நெஜ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட் டூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ஸோ ஈஸியாக உள்ளே போட முடியுது. அதே மாதிரி நான் சூச்சர் போடும்போது நடுவில் கொஞ்சம் கேமரா கான்ஷியஸ் ஆனேன், ஸோ அப்படியே போட்டுட்டேன். ஸோ மேனேஜ் பண்ணி போட்டுட்டேன். யூஸ்வலாக நான் நல்லா போடுவேன். ஸோ எனக்கு 6 மாதத்தில் இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் மறக்கல. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய சூச்சர் டெக்னிக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். அதே மாதிரி நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு, அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ இதே ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இதை ரிவ்யூ பண்ணி போடுங்கன்னாங்க. ஸோ உடனே இந்த வீடியோ நினச்சிடாதீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சொல்லி நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசில் அமேசானில் போட்டு வாங்கினது. ஸோ அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து யூஏஇ காரரு. ஸோ அவருக்கு தெரியும் நான் ரெகுலராக இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால ரெகுலராக இந்த மாதிரி சம்மந்தமாக வ்ளாக் போட்டிருக்கேன்னு அவருக்கு கண்டுபிடிச்சிருக்காரு போல். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் இமெயிலையும் மெயில் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி யூஸ்வலாக யூடியூபர்ஸ்க்கு வர்றது தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தந்துருவாங்க, ஸோ ரிவ்யூ பண்ணுங்கன்னு. நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ரிவ்யூக்கு வரும். ஸோ நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் அப்படி எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எதுவுமே வந்ததும் இல்லை, நான் இது வரைக்கும் ரிவ்யூவும் பண்ணதில்லை. ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி, அதாவது 2021 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தார், மெயில் இல்லை இன்ஸ்டாகிராம் மூலமாக மெசேஜ் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி அவங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ தயவு செஞ்சு இதே தான் இந்த சூச்சர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி போடுங்க. ஸோ அது மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வரணும் அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கதை, நான் சுருக்கி சொல்லிடுறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஒரு 100 லாரியில் வந்து தரேன்னார், ஆனால் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக விற்கிற மாதிரி சொன்னார். ஸோ நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. கடைசியாக அது என்ன சொல்ல, ஒரு சண்டை மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கடைசியாக அவர் ஏன் பேச்சுக்கல, இல்லைனா என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை அந்த 100 லாரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபீஸ் கிட்டத்தட்ட. ஸோ நான் எல்லாமே கீழே போடுறேன். ஸோ இங்கே போடுறேன் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ். அதே மாதிரி எங்கள் சாட்லையும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் நடந்தது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து கிராஜுவேட் ஆகி ஜார்ஜியாவிலேருந்து இந்தியா வந்து கடைசியாக ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா சும்மா அமேசானில் பார்த்தேன். ஸோ நல்லா இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நானே வாங்கினது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூச்சர் போட கற்றுக்கணும்னு விரும்புனீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கற்றுக்கலாம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே, இந்த லிங்கோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே தரேன். ஸோ உங்களுக்கு ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கேமரா கான்ஷியஸ் ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் விடுற டைம், ஸோ நிறைய பசங்க வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஆஸ் யூஷுவல் அந்த டைலாக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அண்டில் தென் பாய். ஸோ பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கிட்டத்தட்ட 2900 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோமே போடல, ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்க. ஸோ அதுதான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட வச்சுது. ஸோ நிறைய பேர் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிவிடுவோம், பண்ணணும். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ பாய்.